நெல்லை லைஃப் வழங்கும் நற்பணி சாதனையாளர் விருது 2024 வெற்றிகரமாக 3வது ஆண்டில் கேட்டகரி முன்னோடி முதல்வர் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி 4500 மாணவிகளின் நம்பிக்கை நட்சத்திரம் 4500 மாணவிகளுக்கும் கல்லூரி முதல்வர் மட்டுமல்ல முதன்மையானவரும் தாயுமானவரும் இவரே உடன் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு கல்லூரி முதல்வர் மட்டுமல்ல உடன் பிறவா சகோதரியுமானவர் நிறைய பேருக்கு வந்து சீட் இல்லாம இருந்தப்போ வந்து ஐ மீன் நிறைய பிள்ளைங்களை சேர்க்க முடியாத மாதிரி இருந்தப்போ வந்து மேமோட சஜஷன்னால வந்து புதுசா வந்து ஒரு ஹாஸ்டல் ஓபன் பண்ணாங்க. ஹாஸ்டல்ல வந்து தண்ணி இல்லாம இருக்கும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ரொம்ப கால போராட்டத்துக்கு அப்புறம் இங்க தண்ணி நல்ல தண்ணி வந்திருக்கு. மாணவியரின் கல்வி, குடும்பம், சூழல், சமூகம் சார்ந்த விஷயத்தில் இவர் காட்டிய அக்கறை, முனைப்பு, செயல்பாடுகளை ஒரு புத்தகமாகவே வெளியிடலாம். எப்போது பேசினாலும் என்னோட பிள்ளைங்க, என்னோட பேராசிரியர்கள், என்னோட கல்லூரி எல்லாமே தனதாக அழகின் அன்பினாலும் புற அழகின் சிரிப்பாலும் தனதாக்கி கொண்ட புன்னகை அரசி. அவங்க விளையாட்டுக்கு பயங்கரமா ஊக்கம்பாடு கொடுப்பாங்க. எங்களை வந்து சுதந்திரமா செயல்படுறது மெயின் பாயிண்ட். எப்போ ஸ்போர்ட்ஸ் நடந்தாலும் யூனிவர்சிட்டி நடக்கக்கூடிய 15 வகையான ஸ்போர்ட்ஸ்லையும் நாங்கள் பங்கேற்று கடந்த 3 வருஷமாக அதிக புள்ளிகள் இருக்கிற எல்லா கல்லூரிகளை விட அதிகமான புள்ளிகள் பெற்று கடந்த வருடம் நம்பர் 1 அதிகமாக புள்ளிகள் பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப்பை வாங்கினோம். அது வந்து மெயினாக வந்து எங்கள் பிரின்சிபல் மேடத்தை தான் அது அவங்க தந்த உற்சாகமும். எவ்வளோ கடினமான வேலைகளாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அதை லகு பண்ணி கொடுக்கறதுல நமக்கும் சிரமம் தெரியாது அவங்களுக்கும் சிரமம் தெரியாது. ஸோ அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நிறைய வேலைகளை நாங்களும் பண்ணுவோம், பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்குது. அடுத்து வரக்கூடிய முதல்வர்கள் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக எங்களுக்கு இருக்குது. அவங்கள பிரியறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து பேசவே முடியல. ஏன்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு உயர்வான எண்ணங்கள் உடையவங்க, உயர்வான சிந்தனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மனித நேயம் தான் இருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிர்மை நேயமும் இருக்கும். எல்லா சுற்றி இருக்கிற எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு பண்ண மாட்டாங்க. அந்த சூழலியல்வாதியே சொல்லலாம். அவங்கள சூழலியலை அவ்வளோ நேசிப்பாங்க. ஒரு நாயாகட்டும், அப்புறம் குரங்குகளாகட்டும், அப்புறம் இங்கே வரக்கூடிய மயில்களாகட்டும், மான்களாகட்டும், எதுக்குமே தீங்கு இழைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. இந்த அளவிற்கு கல்லூரி மாணவிகள் பேராசிரியர்கள் மனதில் அன்பினால் ஆக்கிரமிப்பு செய்து கோவில் கலசமாய் கல்லூரியின் கௌரவமாக ராஜ கோபுரமாக இருந்து வரும் ராணி அண்ணா மகளிர் கல்லூரியின் முதல்வர் திருமதி மைத்திலி அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பது நமது நெல்லை லைஃபின் முதன்மையான கடமை.